புருஷன் ஊருக்கு போயிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறீங்க. அது என்னன்னா வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு, கொஞ்சம் வந்து கடுப்பா இருக்கு. என்னன்னா வந்து என் புருஷன் வந்து ஊருக்கு போறான். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஷூட்டு 4 days வந்து திருச்சி திருநெல்வேலி அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு September 11th போல தான் வந்து இங்கே வராங்க. ஸோ வந்து ஒரு 4 days இருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஒரு இதில் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போறேன், அதனால அவங்க போறது எனக்கு ரொம்ப இதாக இல்லை. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து இப்படி லாங் போவாங்க வெளியூர் ஷூட்டுக்கு, பட் வந்து 2 days மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்துருவாங்க. பட் இதுதான் வந்து 4 to 5 days கிட்ட வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இது இதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதான் நீங்கள் பார்க்க போறீங்க. அவங்க வந்து பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறது. ஏன்னா வந்து அம்மா வீட்டிலேருந்து மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மாறனோடது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சின்னதாயிரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது என்னென்னலாம் எடுத்து வைக்கிறேன் மாறனுக்கு, அப்புறம் சுதன் அவங்க என்னென்னலாம் பேக் பண்ணுறாங்க, அப்புறம் இன்றைக்கி எங்களோட டேக்கு நாங்கள் எப்படி, ஏன்னா வந்து ரொம்ப இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கிளம்புறாங்க அவங்க, ஒரு 2-3 hours தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கடகடன் பேக் பண்ணி வீட்டுக்கு போகணும். ஸோ வந்து இன்றைக்கி எப்படி வந்து நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம், என்ன பேக் பண்ணுறோம், அந்த இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்றீங்க? ஒரே ஜாலி தான், ஜாலியோ ஜாலி. ஆமா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? பேக் அண்ணா இருக்கல, கீழே இருக்கல, பிளாக் கலர். அதுக்கு எதுக்கு இப்ப எல்லாத்தையும் தூக்கி வீசிங்க சார்? நான் தான் திருப்பி எல்லாத்தையும் உள்ள தூக்கி வைக்கணும். இந்த ஒரு பேக் எடுக்கிறதுக்காக இந்த பேக் பத்துமா? ட்ரெஸ் எல்லாம் வைக்கணும்ல, பத்துமா? உங்களை மாதிரி மேக்கப் செட் எடுத்துட்டு போவோம். என்னது உங்களை மாதிரி மேக்கப் செட்? ஆஹா, எடுத்த மாதிரி எல்லா பேக்கையும் உள்ள வைங்க. அச்சு வந்துரு, பயப்படாத. பயப்படலாம் இல்லை, என்னனாலும் நீங்க தான் வைக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் பத்தாதுன்னு தோணுது. அப்படியா? நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு ஜீன்ஸ் போட்டுப்போம். அந்த அண்ணா ஒரு கவர் இருக்கு வெளியே, அந்த பேக். ஆ, இதுதான் எங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ். பேக், பிக் ஷாப்பர்ஸ் அதெல்லாம் வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ். ட்ரெஸ் எடுத்து பேக் எடுத்து வச்சாச்சு. இந்த பேக் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இந்த பூமா பேக் 4-5 வருஷம் இருக்கும். அதுக்கு மேல நல்ல குவாலிட்டி பிராண்டட் வாங்கினா இப்படிதான். ஏதாவது லோக்கல்னா வந்து டக்குன்னு கிளியிற மாதிரி இருக்கும், பட் இது நல்ல குவாலிட்டி பூமா பேக்னால. தூசிலாம் இருக்காது, கபோர்டுக்குள்ளதான் இருந்துச்சு. இருக்காதுப்பா, இந்த இந்த கபோர்டு இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கபோர்டு வந்து ஃபுல்லாட்டுமே வந்து அவங்களோட ட்ரெஸ் தான் இருக்கு. இந்த ஒரு இது மட்டும்தான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா, அதுல மட்டும்தான் என்னோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கே தவிர, இது ஃபுல்லாவே வந்து அவங்க ட்ரெஸ் தான் இருக்கு. ஓபன் பண்ணுங்க, மியூசிக் போட்டுக்கோ. ஓபன் பண்ணுங்க. பாவம், ட்ரெஸ்ஸே இல்ல, ட்ரெஸ்ஸே இல்லன்னு சொல்லுவாங்க. கேட்டா கம்மியா தான் இருக்கு. இந்த கபோர்டு அரேஞ்ச் பண்றது எல்லாமே நான் தான். அவங்க இப்படி வைக்கிறாங்கன்னு பாக்காதீங்க. என்னதான் இவ்வளோ இது, உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டும் இந்த மாதிரியாங்கிறத வந்து சொல்லுங்க. எவ்வளோதான் ட்ரெஸ் இருந்தாலும் போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டிஷர்ட் இருக்கலாங்க, இதை வந்து நான் நேத்தோ முந்தா நேத்தோ தான் துவைச்சு மடிச்சு வச்சேன், திருப்பியும் அதை போட்டாச்சு. அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸுக்கு வாய் இருந்தா அழும். எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, ஒரே டிஷர்ட்டு, ஒரே ஷர்ட்டு, ஒரே பேண்ட்டு, ஒரே ஷார்ட்ஸ், எல்லாம் ஒரே தான். வாயே பேச மாட்டீங்களே இப்போ? வாய் பேசுங்க, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எடுங்க, ட்ரெஸ் எடுங்க. ஜீன்ஸ் முதல்ல எடுங்க, எத்தனை ஜீன்ஸ் வேணுமோ எடுங்க. அது ஷார்ட்ஸ். பேண்ட் நம்பர் 9 பண்ணி தான் சார் வச்சிருக்கு. பேண்ட் நம்பர் 1 9 பண்ணி தான் இருக்கா? ஆமா, 9 பண்ணி தான் இருக்கு. என்ன பிராண்ட் எடுக்கணும்னா? அது உங்களோட விஷ். இந்தியன் டைன் எடுக்கவா, லெவைஸ் எடுக்கவா,
ஏதாவது லோக்கலாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. கிழிஞ்சு போன பேண்ட்டு, பாவம் என் புருஷன்ட்ட பேண்ட்டே இல்லை, கிழிஞ்ச பேண்ட்டு தச்சு கொடுத்துருக்கேன், கிழிஞ்ச பேண்ட்டை. இட்ஸ் பிராண்டட். நடுவில் ஒரு கால் வந்துருச்சு, அதனால தான் வீடியோ கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆமாம், எடுங்க. போறாங்க அப்படியே நான் எடுத்து கொடுக்கறதும் போடுவேன். மேல உள்ளது எனக்கு ரொம்ப எட்டாது சார். நீங்க சரி பிடிங்க, எனக்கு எட்டாது. நான் செல்ல வச்சுட்டு எனக்கு எடுக்கிறது கஷ்டம். வளரணும். என்ன மாதிரி எப்பப்பா ஆறடி உயரம் எல்லாம் வளர்ந்துருக்கீங்க. இது ஹாஃப் அண்டா? ஆமா. புது சட்டை ரெண்டு இருக்குல்ல டே, எடு டே. அது இதா ஃபங்க்ஷனுக்கு போகுது. இது பாத்தீங்களா? இது ஓகேவா? அது வேண்டாம், அழுக்கு ஆயிடும். இது ஓகேவா? அது பெருசா இருக்கும். இல்ல கரெக்டா இருக்கும். ட்ரூ. இந்த செவப்பு பெருசா இருக்கும். கரெக்டா தான் இருக்கும். ஆமா, நீ என்ன ஒல்லியாவா இருக்கீங்க. இதெல்லாம் அவங்க போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. மூணு ஷர்ட் போதுமா? போதுங்கண்ணா. அப்புறம் மிச்ச ஷார்ட்ஸ்லாம் அனுப்புவோம். ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்கவா? ஒன்று போதும். ஏன் ஒன்று போதும்? ஒன்று போதும். அதே எடு, அதே எடு. ஒன்று போதும். இது எப்படியும் நான் எடுத்து வச்சேன்னா மாற்றதான் சொல்லுவேன். அது அவங்களே வச்சுட்டா நல்லது. டிஷர்ட் வேணுமா? ஆமாம், டிஷர்ட். இது பனியன் எடுத்து, ஹேண்ட் பனியா கை வச்சுருக்கோம்ல, ஜாக்கியில் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிராண்டட் இல்லை. அதில் ஜாக்கி இருக்கும் பா, ஜாக்கி. What's that? இது என்ன காட்டு? அதான் அதான் அந்த ஒன்று போதும். பிராண்டில் என்னதான் இருக்குன்னு தெரியல. டிஷர்ட் ஆக்சுவலி ஒரு டிஷர்ட் போதும். தமிழ்லேயே பேசுங்களேன், அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. திஸ் டிஷர்ட் இது இதா? யா. வாய்ப்பே இல்லை. ஃபுல் ஹேண்டா ஹாஃப் ஹேண்டா? ஹாஃப் ஹேண்ட். You can keep this will be nice. இன்னர்ஸ் எல்லாம் ரெண்டாவது எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோ டவல், மை ஹீட், மேக்கப் ஹீட். நான் ட்ரெஸ் வச்சுருக்கேன்னு மட்டும் சொன்னால, இங்கே ஹேண்ட் பேக்கை பாருங்க, இவ்வளோ பெரிய ஷெல்ஃபு ஃபுல்லாக வச்சுருக்கான். நம்மளா சொல்லி ட்ரெஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ ஆனும் அதை துற, கீழே துற, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், அவங்க மேக்கப் கிட்ட இங்கே துறங்க, நீங்கள் பரவாயில்ல, காட்டுங்க காட்டுங்க, எல்லோரும் பார்க்குங்க. தள்ளுங்க, இங்கே பாருங்கள், பேங்கிள் பாக்ஸை பாருங்கள். டெய்லியும் போட்டு தள்ளுவான். படித்ததுக்கு புக் அடிக்கி வச்சுருக்கா. இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக காட்டுற பாருங்க, இது ஃபுல்லாக அவர் யூஸாக இருக்கு. அது போல இந்த பீரோ இருக்கணும். இந்த பீரோ எதுவும் திறக்கணும். இந்த பீரோ திறமா? சாவி இல்லையா? இப்போ நான் அது துவரேன் அது காட்டு. எனக்கு என்ன சொன்ன? பரவாயில்ல காட்டுடே, ஒருக்க காட்டு. சரி அதை மட்டும் காட்டு. பார்த்தீங்களா, காட்ட விட மாட்டேன். போகக்கூடிய ஹோட்டல்லேருந்துலாம் சுற்றிட்டு வந்தது ஃபுல்லாக. பாடி வாஷு, லோஷனு அதெல்லாம் இருக்குது. அதில் தான் இப்போ அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பாடி வாஷ் இருக்கான்னு பார்க்குறேன். காட்டு, கீழே வை, இதில் வை. பாடி வாஷ் ஒரு ஒரு ஹோட்டல்லேருந்து அள்ளிட்டு வந்திருக்கா பாரு. லோஷன் ஸ்ப்ரே இது எங்கே? எல்லாமே லோஷன் மட்டும். இது லீ பாண்டி. இது எங்கே? ஜாய்ஸா? இது எங்கே வாங்கணும்னு தெரியலையே. ஜாய்ஸ் ரெசார்ட் அண்ட் ஹோட்டலு, லீ பாண்டி தான் அது. பாடி வாஷ் இல்லை. இது எங்கன்னு தெரில. ஹோட்டல் என்ன போட்டிருக்கு? ஹோட்டல் அமினிட்டி ப்ரீமியம் ஹோட்டல், ப்ரீமியம் ஹோட்டல் அமினிட்டிஸ் என்னன்னு தெரில. ரெசிடென்சி ஹோட்டல்லேருந்து ஷவர் கேப்பை கூட சுட்டுட்டு வந்திருக்கா. அவ்வளோதான், எல்லாம் அதே ஹோட்டல் தான்.
ஹோட்டல் ரீகண்ட். இது வந்து ஸ்ரீலங்கா போகும்போது அங்கேருந்து சொட்டுட்டு வந்திருக்கா. வேற ஏதாவது வச்சிருக்கியாமா? அப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டை கூட விடலை பாருங்க. இப்போ உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? எங்கே எடுத்தியா அந்த ஒரு பேக்? இது எத்தனை வருஷமா எனக்கு இருக்கு தெரியுமா? ஒரு 5 வருஷமா இது இருக்கு. இந்த சோப் வச்சுக்கோங்க. 5 வருஷமா என்னோட கிட்ட பாத்தீங்களா? அதுவும் ஜோஸ் ஆளுக்காச ஃப்ரீயா தந்தது. இப்போ டிராவல் கிட்ட கூட எனக்கு தாங்கி வாங்கி தர மாட்டேங்க. பெர்ஃப்யூம் இருக்கு. எல்லா வீட்லயும் ஆம்பளைகள் பாவம் செஞ்சவங்க. நான் ஆல்ரெடி ஒன்னு வாங்கி தந்தேன், அது உள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த பேக் தான் பிடிச்சிருக்கு. நான் என்ன உள்ள ப்ளூ கலர்ல ஒரு பேக் வாங்கி ஆ சீக்கிரம் தேட அந்த பொதர்க்குள்ள கை விட்டு ஏதாவது கிடைக்கும். ப்ரஷ் இருக்கு, பேஸ்ட் இருக்கு, சோப் இருக்கு. வெளியே எடுத்து காட்டு. சரியா? ப்ரஷ் பேஸ்ட். இந்த ப்ரஷ் 2 வருஷமா உள்ளது. புதுசு. சீப்னு மொட்டை மண்டைக்கு எதுக்கு சீப்பு? ஆமா, நல்ல சரி இந்த பேக்லயே இருக்கட்டு. பெர்ஃப்யூம். டேட்டா பாப்போம். டேட் முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான வேற வேற. 2018 manufacturer 2020 முடிஞ்சு டேட். அது ஒண்ணு இல்ல, பெர்ஃப்யூம்லாம் ஒண்ணு ஆகாது. பாத்துக்கோங்க. ஸ்மெல்லாம் வரதாம். இது ஒரு நான் 4-5 வருஷமா வச்சிருக்கேன். 4-5 வருஷம் ஒண்ணு இல்ல. போறேன். எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சாமா? ஆக்சுவலாக 4 டேஸ் நான் ட்ரிப் போகிறேன்ல. ட்ரிப்பு நேற்றுக்கு தர்ஷ்னா மாப்பிள்ள கூட என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு ஒரு லக் இருக்குது, ஃபேமிலியை விட்டு அடிக்கடி வெளியூர் போயிரு, அவன் பிஸ்னஸுக்கு எங்களால் எங்கேயுமே போக முடியலையா. தர்ஷ்னா பார்க்கணும். தர்ஷ்னா யாருன்னா என்னோட கசினு, அஞ்சனாக்கு கிளாஸ்மேட்டு. எல்லாமே வந்து உள்ள வச்சாச்சு. இன்னும் வந்து சார்ஜர் மட்டும் வைக்கணுமா? சார்ஜர் மட்டும் வச்சுக்கோங்க. மறக்காம பெல்ட்டு நீங்க போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, பெல்ட் எடுத்து வச்சு மறந்துடாதீங்க. இது பெல்ட் வந்து நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு எங்கேயோ ட்ரிப் இருந்தப்ப, ட்ரிப்ப ஷூட் தான் நினைக்கிறேன், அவங்க ஷூட் போறப்பதான் பெல்ட்டை வந்து மறந்துட்டாங்க. அப்புறம் கடை கடையா தேடி பெல்ட் வாங்குற நிலமா ஆயிடுச்சு. அதனால பசங்களுக்கு மேக்சிமம் பெல்ட்டை வந்து மறக்காம தேவைன்னா ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வச்சிருங்க. சரி, ரெடி. இன்னும் வந்து நெக்ஸ்ட் மாறன்ட்டு தான் பேக் பண்ணணும். இப்போ அவங்களோடது எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மாரனுக்கு வந்து டயப்பர்ஸ் எல்லாமே அழுக்கானது எல்லாமே வந்து கொஞ்சம் காய போட போகிறேன், நல்ல வெயில் அடிக்கி. இன்னும் வந்து இதெல்லாம் காஞ்ச பிறகுதான் அவனுக்கு அதை வந்து எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, பட் இப்போ நான் இதை போட்டுட்டு போனால் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, 4 டேஸ் வந்து ஆயிரும். அதனால எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அதுக்குள்ளே ட்ரை ஆயிரும். எப்படியும் ஒரு 3 hours ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மாரனுக்கு வந்து பேக் பண்ணுவேன். நான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே காய போட்டு டயப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மாரனுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, பட் எதுக்கும் கொஞ்சம் கொண்டு போகலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே அவனுக்கு பனியன்ஸு அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்சி. அப்புறம் இது சும்மா ஒரு செட் ட்ரெஸ்ஸு. அப்புறம் இந்த வெட் பேக் வந்து இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னா, நேத்திக்கு நைட்டு போட்ட டயப்பர், அப்புறம் இன்றைக்கி காலையில் போட்டது, அதெல்லாம் இன்னும் வாஷ் பண்ணல. ஏன்னா அவன் எந்திக்க முன்னாடி நான் வாஷ் பண்ணிட்டேன். அதனால் அதை இங்கே வச்சா 4 days இதாயிரும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் வாஷ் பண்ணலான்னு சொல்லி அதை இந்த வெட் பேக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சூப்பர் பாட்டம்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது தான். அதுக்கப்புறம் மிக்சர்லாம், இதெல்லாமே நல்ல டயப்பர்ஸு, நல்ல வாஷ் பண்ண க்ளீன் டயப்பர்ஸு. இப்போது எல்லாத்தையும் இந்த பேக்கில் வந்து வச்சிடணும்.
ட்ரெஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த பேக்லேயே எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த இது வந்து துவைக்க வேண்டியதில்ல, அதனால தனியாக ஒரு பிக் ஷாப்பரில் கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் அவனோட பாட்டிலை ஹேண்டில் வச்சுக்கலாம். அப்புறம் இது பொரி, அவனுக்கு இந்த பொரி பிடிக்கும், அதனால வீட்டில் இருக்கான்னு தெரில. இது காலையில் வச்ச இட்லி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை நைட் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட சார்ஜர் நைட்டில் வச்சுருக்கோம். ஃபோன் வைக்கணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். லாக்கரில் வந்து இந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே லாக்கரில் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஆர்கனைசர் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய லாக்கர் பாக்ஸ் வந்து இதோட கொஞ்சம் தின்னாக இருக்கும், இந்த பாக்ஸ் வந்து உள்ளே போகாது. அதனால் இப்போ அனுஷாட்ட கேட்கணும் அம்மாவோட லாக்கர் பாக்ஸில் வந்து இது செட் ஆகுமா அப்படின்னு, அவங்க அம்மாவுக்கு வேணுமா இல்லை அனுஷாவுக்கு வேணுமான்னு கேட்டுட்டு அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுக்கணும், இல்லைன்னா நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு என்னோட அண்ணனோட வெட்டிங் வந்து சுதன் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணாங்க. ஸோ அவங்களோட வீடியோ எடிட்டட் வீடியோ தானே, வீடியோட எடிட்டட் ஃபுல் ஹெச்டி ஃபைல் வந்து இதில் தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு பென்ட்ரைவில் வச்சு சேஃபாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பாக்ஸு. இதை வந்து அம்மாட்ட கொடுத்து பெரியப்பா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கொடுக்கறதுக்காக இதையும் கொண்டு போகிறேன் வீட்டுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன். அதை தவிர ஹேண்ட்பேக்கில் அவனுக்கு மெடிசின்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், ஃபீவர் மெடிசனும் கோல்டு மெடிசனும் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன், டயப்பர்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தாச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, வீடு பக்கம் தான், வேணா ரெண்டாவது வந்து எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதை தவிர ட்ரெஸ், அவனுக்கு ட்ரெஸ்ஸு டவலு அப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு அது எல்லாமே ஆல்ரெடி வீட்லேயே இருக்குது, அதனால அதெல்லாம் கொண்டு போகல. அப்படியே எனக்கு இல்லாட்டியும் அனுஷாவோடதை போட்டுப்பேன். இவ்வளோதான், இந்த மூணு பேக் தான் எல்லாமே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து கிளம்ப வண்டி தான். நாங்கள் அப்படியே கிளம்பி போகிறதும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ அப்படியே முடிக்கிறேன். முடிஞ்சால் வந்து வீட்டில் உள்ள ரெனோவேஷன் ஒர்க் அது எல்லாமே நான் இன்னொரு தனி வீடியோவாக வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு கிளம்பும் போது நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கமெண்ட்ஸ் வர முன்னாடி நானே சொல்லிடுறேன், மேக்ஸிமம் வீடியோஸ் போடும்போது ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க, குர்த்தி எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட் வருதுல்ல, அதனால முன்கூட்டி நானே சொல்லிடுறேன். இந்த குர்த்தி வந்து நான் வந்து அஜியோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன், மாறனோட 6 months பர்த்டேக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 6 months பர்த்டேக்காக அஜியோவில் இருந்து தான் இந்த குர்த்தி வாங்கியிருந்தேன். 6 months அப்புறம் இன்னைக்கு தான் வந்து இந்த குர்த்தியை நான் போடுறேன். ஏன்னா வந்து எப்பயாவது தான் வெளியே போகிறது, டக்குன்னு மேலே என்ன ட்ரெஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்து இது கண்ணில் பட்டுச்சு, அதனால வந்து இதை இப்போ நான் போட்டிருக்கேன். இதே தான் காலையில் என்கிட்ட சொன்ன தெரியுமா, போட்டுறேன் என்னோட பேக்ஸ் எடுத்துட்டு நீங்கதான் தூக்கணும். பேக் தூக்கிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. வாவா ஓடிவா, மணிமேகலை ஓடிவா, பிள்ளை ஓடிவாம்மா, பிள்ளை ஓடிவா, ஓடி 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 வந்துரு. மாறன
அவனை கூட்டிட்டு போக வேண்டியதான். இதே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பாருங்க, நீங்க ஒருத்தர் வந்து நாலு நாள் போறதுக்கு உங்களுக்கு ஒரு பேக் தான், நான் ஒரு பிள்ளையை வச்சுட்டு போறதுக்கு மூணு பேக். அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், இங்க வேலை நடக்குது, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சார் விட்டுட்டு கிளம்ப போறாங்க. அவன் வந்து அப்பாவை நல்லா தேடுவான். காலையிலையும் எந்திரிச்சு அவங்க ஏதாவது ஷூட்டுக்கு எங்கேயா போயிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்களதான் தேடுவான் வீடு ஃபுல்லா. இப்போ 4 days என்ன ஆக போகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே முடிஞ்சா வந்து நான் இங்கே உள்ள ரெனோவேஷன் ஒர்க்கை நான் தனி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் புருஷன் ஊருக்கு போயிட்டான். அவங்களும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க எப்பா 4 நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, பாய் பாய்.